தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களில் ஒருவனாக நேற்று நடந்த கிராம உதவியாளர் தேர்வு தொடர்பாக ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, வீடியோ போட வேண்டாம்னு நினைச்சேன். இருந்தாலும் ஒரு சில விஷயம் பாத்தீங்கன்னா காமெடியா வேற நடந்திருக்கா, அதனால நம்ம உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு சில விஷயத்த நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதை தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், இதுல வந்து எந்த ஒளிவும் மறைவும் இல்லை. அதை தான் நான் வந்து இலைமறைக்காய உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஆனா வந்து சில விஷயம் சொல்ல முடிய மாட்டுது அது மாதிரி, ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், வந்து மொத்த யூடியூப் சேனலும் செமையா உருட்டுனாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து இருக்கலாம், இப்படி வரலாம், ஒன் வேர்டு க்வெஸ்டனா வரலாம், இப்படி இப்படி படிங்க அப்படியே சொல்லலை. எல்லாம் நேர்ல பார்த்தது மாதிரியும், அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறது மாதிரியும், ஒன் வேர்டு ஒன் வேர்டுங்கிறாங்க. ஒன் வேர்டுங்கிறது இவங்க வந்து ஈஸியான தேர்வுன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒன் வேர்டுங்கிறது சயின்டிஸ்டுக்கே ஒன் வேர்டு தாங்க வைக்கிறாங்க. நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் எம்எஸ் எழுதுறாங்களா, அவங்களே ஒன் வேர்டு தான் எழுதுறாங்க. அதனால ஒன் வேர்டு வைக்க மாட்டாங்கன்னு நான் அப்பையில இருந்து சொல்றேன். இருந்தாலும் யதார்த்தமா படிச்சீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, மலை மாதிரி யாரும் நம்பாதீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா யாரு கேக்குறா? ஓகே, நம்மளதான் கமெண்ட்ல வந்து ஒரு மாதிரி சொல்ல பாக்குறாங்க. இருந்தாலும் ஓகே, நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர். அதனாலதான் தைரியமா சரி நம்மள எதுவும் வச்சு செஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சில விஷயத்த நம்ம இப்ப சொல்ல போறோம். என்னன்னா, அந்த செத்தாண்டா சேகரும்பாங்களே, அது மாதிரி வேற காமெடி நடந்துருச்சு. என்னால வந்து 5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வேலை வாங்க முடியாது, நான் ஒரு 5000 10000 கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பராவது வாங்கி ஏதாவது பார்த்து பாஸ் ஆயிடுறேன் அப்படின்ட்டு ஒரு சில பேரு இந்த தப்பை பண்ணிட்டாங்க, ஓகேவா? இந்த அவங்களோட நிலைமை தான் செத்தாண்டா சேகர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்குறதுல என்னங்க இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லா டிஸ்ட்ரிக்டும் மோரார்லஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. 80% வந்து பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்கள்ல வாசித்து அதை எழுத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில எல்லாம் சைக்கிள் ஓட்ட சொல்லியிருக்காங்க புதுசா. ஏன்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்ங்கிறதே உங்களுக்கு தாசில்தார பேஸ் பண்ணி இருக்கு. ஒவ்வொரு தாசில அவங்க நினைச்சபடி செய்யலாம், இல்ல தாசில்தார் எல்லாம் சேர்ந்து பேசி அந்தந்த மாவட்டத்துல ஒரே மாதிரி வச்சிருக்காங்க இந்த எக்ஸாம், ஓகேவா? இதுல வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து பாதி மனசை விட்டுட்டாங்க, அதுதான் சொல்லணும். இருந்தாலும் இன்னும் தைரியத்தை விடாதீங்க, நான் எப்பயுமே வந்து அதான் சொல்றேன், இன்னும் தைரியத்தை விடாதீங்க. கடவுள் இருக்காரு, ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்கும். இப்போ வந்து அப்ளையே பண்ணாத ஒருத்தருக்கு வேலை கிடைக்குமா? அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாங்க முடியாது. நம்மளாம் அப்ளை பண்ணிருக்கோம், அந்த ஓட்டத்துல இருக்கோம், பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நம்பிக்கையை தளர விடாதீங்க. வாழ்க்கையில வந்து எல்லாமே அனுபவம் தாங்க. இதுல வந்து நம்ம நிறைய புதுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இதுல நிறைய உருட்டெல்லாம் வேற எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 6 டிசம்பர் ரிசல்ட் தான் நாளைக்கு. என்ன ரிசல்ட்? ஓகேவா, உங்க அக்கா பொருக்கு ஒரு அளவே இல்லையான்னு ஒருத்தர் கேக்குறாரு. இதுக்கு இந்த இதுக்கு ரிசல்ட் ஒரு கேடான்னு ஒருத்தர் போடுறாரு. என்ன பண்றது, நீங்க வந்து மனசுல எல்லாத்தையும் வச்சுங்க. அடுத்து நம்ம என்னன்னா, நேர்முக தேர்வுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்ட்டு அடுத்து ஆரம்பிச்சிருவாங்க, கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இன்டர்வியூல வந்து இப்படி போங்க அப்படி போங்கட்டு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நீங்க போகணும், டாக்குமெண்ட் கேட்டா எடுத்துட்டு போகணும், அன்னைக்கு நீங்க ஆஜராகணும், அவ்வளவுதான். அதான் நேர்முக தேர்வு. ஏதாவது ஒரு தமிழ் பக்கத்தை கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க, அதுதான் வந்து நேர்முக தேர்வு, ஓகேவா? அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல நல்லா எழுதுனா எடுத்துக்க மாட்டாங்களாம், எழுத்து அழகா இருந்தா எடுத்துக்க மாட்டாங்களாம், அப்படியெல்லாம் வேற காமெடி பண்றாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹால் சூப்பர்வைஸ் போறேன், அங்க ஒரு பையன் வந்து என்ன செட்டிங்கா அப்படிங்கிறாரு நம்மளை பார்த்து. ஏன்னா அப்படிதான் இருக்கு, நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியல அந்த நேரத்துல, ஓகேவா? அடுத்து இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலருக்கு என்ன சந்தேகம்னு பாருங்க. என்ன கேக்குறாங்கன்னா, ஒரே நாள்ல வந்து எனக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் ரேஷன் கடைக்கு இன்டர்வியூ வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படிலாம் கேக்குறாங்க. என்ன சொல்றது, லாரியா இருந்தானா பஸ்ஸா இருந்தானா, ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் கஷ்டம் தாங்க, இப்ப உங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டம். ஒரு வேகன்சிக்கு 500 பேர் மேல அப்ளை பண்ணிருக்காங்க. யாரு பாவம், அப்ளை பண்ணவங்க பாவமா, இல்ல வந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட எவ்வளவு பேர் போய் ரெக்கமெண்டேஷன் நிக்கிறாங்க, எவ்வளவு பேர் போறாங்க பணத்தை எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையோட அரசியல்வாதி கிட்ட போறாங்க, ஜாதியை நம்பி போறாங்க, அரசியல் பழக்க வழக்கத்தை நம்பி போறாங்க, அந்த பேக்ரவுண்டை நம்பி போறாங்க, இல்ல அமௌண்ட நம்பி போறாங்க. அவங்களும் எத்தனை பேருக்கு தான் வாக்கு கொடுக்க முடியும்? அவங்க நிலைமை அதுக்கு மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு வெறுத்து போய் குழுக்கள்ல எவனா ஒருத்தனை எடுறா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன். அதனாலதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யாரும் மனசு தளர விடாதீங்க, ஓட்டத்துல இருங்க, இன்டர்வியூக்கு போகாம இருந்துறாங்க. ஏன்னா இன்டர்வியூக்கு போய் பாருங்க என்னதான் நடக்குதுன்னு பாருங்க. சைக்கிள் ஓட்ட சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை செய்யுங்க, ஓகே? ஏன்னா ஃப்ரீயா தானே இருக்கீங்க, அதனால யாரும் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. நான் இதை அப்பயே சொன்னேன் உங்களுக்கு, ஓகேவா? அடுத்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் எனக்கு சொல்லணும். அடுத்து நம்ம பார்வை லேசா நம்ம வந்து ரேஷன் கடை இன்டர்வியூ பக்கம் திருப்புவோம். அடுத்த வீடியோ ரேஷன் கடை இன்டர்வியூல என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அதுல எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கு, ஏன்னா அதுல வந்து வேகன்சி நிறைய இருக்கு, அதுல எடுக்கிறவங்க வேலை செய்யணும், ஓகேவா?
அதனால வந்து அதுல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஓரளவு ஓரளவு தான், ரொம்ப கிடையாது. அதனால அதுக்கு ஓரளவு ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அடுத்து வேற என்ன இதில் எனக்கு ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, படிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து தொடர்ந்து படிங்க. உங்களை அழைச்சிட்டு போகிறது என்னோட பொறுப்பு, ஓகேவா? நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எந்த சந்தேகம் எதாக இருந்தாலும் கேளுங்க, ஏன்னா நம்மளோட வேலையே அதுதான், ஓகேவா? நிறைய பேரை வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம், அனுப்பியிருக்கோம். எல்லா ஹெல்ப்பாக எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் 1 ரூபா கொடு 2 ரூபா கூடலாம் கிடையாது. நீங்கள் படிக்க ரெடினா நான் சொல்லி கொடுக்க ரெடி. இதை தான் நான் அப்பிலேருந்து சொல்கிறேன், அதை யாரும் கேட்க மாட்டுறாங்க. ஓகே, அப்பப்போ இது மாதிரி வேலை வாய்ப்பு செய்திகள் சில உண்மையும் தெரிஞ்சதை சொல்ல வேண்டி இருக்கு, அதனால சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, ஓகேவா? அதனால நம்பிக்கை விடாதீங்க. எத்தனை வயசா இருந்தா என்ன, எவ்வளோ இதானா என்ன, நமக்கு ஒரு நாள் நல்ல காலம் பிறக்கும், அந்த நம்பிக்கை தானே வாழ்க்கையே. ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.